கல்குவாரிகள் மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்திருப்பதாக கோவை மாவட்ட கல்குவாரிகள் மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் சங்க மாவட்ட தலைவர் சந்திரபிரகாஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை மாவட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட குவாரிகள் கிரஷர்கள் செயல்பட்டு வருகிறது. கடந்த சில மாதங்களாக கல்குவாரி மீது பல்வேறு புகார்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. குவாரிகளை அளவீடு செய்து அபராதம் விதித்தல், பர்மிட் வழங்குதல் போன்ற நடைமுறைகள் முறைப்படுத்தப்படவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பு கற்கள் வெட்டி எடுக்கப்பட்ட இடங்களுக்கு கூட தற்போது அபராதம் விதிக்கப்படுகிறது. ராயல்டி லிப்ட் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவில்லை. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தி நடத்தப்பட்ட ஒரு வார கால வேலை நிறுத்த போராட்டத்திற்கு பிறகும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. கனிம வளத்துறை செயலாளர் மாற்றப்பட்டு புதிய செயலாளராக பூஜா குல்கர்ணி நியமிக்கப்பட்ட பிறகு பிரச்சனை மேலும் அதிகமாகியுள்ளது. விதிமீறல்களுக்காக மாநிலம் முழுவதும் பல நூறு கோடி ரூபாய்கள் கல்குவாரிகளுக்கு அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. கிரவல் மண் எடுப்பதிலும் சிக்கல் நீடித்து வரும் நிலையில் பல்வேறு குவாரிகளை அளவீடு செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் குவாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். அடுத்த ஒரு வாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட குவாரிகள் உரிமையாளர்கள் சங்கம் திட்டமிட்டுள்ளனர். மாவட்ட கனிம வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகங்களில் வழங்கப்படும் பர்மிட் அடிப்படையில் மட்டும்தான் கற்கள் எடுக்கப்படுகிறது. குவாரிகளுக்கு முறையாக ராயல்டி லிப்ட் வழங்க வேண்டும். கனிம வளத்துறையினரால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் குவாரிகள் மீது குற்றச்சாட்டு தெரிவிப்பது சரியல்ல. முறையாக தொழில் செய்ய விடாமல் தொடர்ந்து நெருக்கடி தருவதால் குவாரிகளை இயக்குவதில் சிரமம் ஏற்படுகிறது. வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பாக மாநில சங்கத்தினர் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். அதற்குள் அரசு தரப்பில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார்.